தூரி ஒரு இடத்துல கூட காமெடியன் மாதிரி தெரியல. பக்காவா ஆப்ட் ஸ்கிரிப்ட்க்கு ஏத்த மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. தூரி நல்லா நடிச்சிருக்காரு. ஆ சம்ம வேற லெவல். அவர் நிறைய மென்மை ஹீரோக்கு வந்தா நல்லா இருக்கும். சூரி நல்லா நடிச்சிருக்காப்ல. எனக்கு சூரி நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வெற்றிமாறன் நல்லா ட்ரை பண்ணிருக்காப்ல. டூக்கு அவர் உண்மையே மதுரைக்காரன் தான். மதுரைவாலா சூப்பராக இருந்துச்சு படத்தில். அது எதார்த்தமாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி கமர்ஷியலாக ஒரு மாதிரி அப்படியே அடித்தடி அது மாதிரிலாம் இல்லை. மைல்டாக வெற்றிமாறன் அசுரன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஸ்பீடாக போதும் ஸ்லோவாக போதும் கரெக்டாக போதும். ரொம்ப லேகும் இல்லை எதுவும் இல்லை. கரெக்டான லெவலில் போதும். ஒரு ஒரு இடத்துல கூட காமெடியன் மாதிரியே தெரியல. பக்காவாக ஆப்ட் ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் வேற லெவல். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? விஜய் சேதுபதி வந்த கேரக்டர். ஸ்டோரி நல்லா நடிச்சிருக்காரு. ஆ செம்ம வேற லெவல். அவர் நிறைய ஹீரோக்கு வந்தால் நல்லாயிருக்கும். சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மூணு நாலு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இளையராஜாவோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் அதையும் நம்ம அப்பா டைமில் அவங்க டைமில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டைமில் ஒரு பிஜிஎம் உட்காந்து கேட்குறோம். சூப்பராக இருக்கும். ஆனால் மலை ஃபாரஸ்ட்டில் எடுத்துருக்காங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். அது எப்படி ப்ரோ இருக்குது விஷுவலாக பார்க்கும்போது? விஷுவலாகவும் சூப்பராக இருக்குது ப்ரோ. அதை தவிர்த்து வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அவர் பயங்கர ஹைப்பாகவும் காமிச்சிருக்காங்க. பார்ட் டூவில் அவர் இன்னும் ஹைப்பாக காட்ட போகிறாங்கன்றத இந்த லாஸ்ட்லேயும் காமிச்சிட்டாங்க. பார்ட் டூக்கு தான் வெயிட்டிங் பயங்கரமாக. பார்ட் டூக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணி பயங்கரமான வெயிட்டிங். ஏன்னா ஸ்டோரியே முடியல. இப்போ தான் தெரிய போகுது. அப்படி நல்லா இருக்கு. நல்லா சூரிய டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணியிருக்காப்ல. டாக்குமெண்ட்ரி பண்ணாலும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான். நான் செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா. ஆனால் படத்தோட மெயின் ட்விஸ்ட்டு செகண்ட் பார்ட் இருக்குன்றது. விஜய் சேதுபதினா இந்த பார்ட் ஒன்ல வந்து கொஞ்சம் இதாக வராரு. பாய் பாய் ரொம்ப கம்மியாக வராரு. டூக்கு உண்மையே மதுரைக்காரன் தான். மதுரைவாலா சூப்பர் சூப்பர். அவரோட ரோல் நெக்ஸ்ட் பார்ட்ல தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி சூரி நல்லா நடிச்சிருக்காப்ல. ஓகே. படம் எப்படினே போகுது? ரொம்ப ஸ்லோவாக போதா வேகமாக போதும்? இல்லை ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக தான் போகுது. நல்லா இருக்குது. வெற்றிமாறன் நல்லா ட்ரை பண்ணியிருக்காப்ல. இளையராஜா மியூசிக் சொல்லியதால் நல்லா தான் இருக்கு. ரெண்டு பாட்டும் நல்லா தான் இருக்கு. ரெண்டு பாட்டு இருக்குது. ரெண்டு பாட்டு நல்லா தான் இருக்கு. ஆ படம் சூப்பராக இருக்கு. பார்ட் டூ பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு சூரிய நடிப்பு நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் டைலாக் பேசியிருப்பார். நல்லா இருக்கு. சார் ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இதே பதட்டமாக போயிட்டு ப்ரோ. கொஞ்சம் ஷூட்டிங் சீன்ஸ் ஃபுல்லாக காட்டிலே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஓகே தான். ஆ மியூசிக் டான்ஸ் மியூசிக்கும் செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஓகே. பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுறது ஒருத்தா இல்லை ஒருத்தலையா? அது படத்தை பார்க்குறீங்க ப்ரோ. எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் தோணுது. ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. பார்ட் டூ விஜய் சேதுபதி சூரி அவங்க ஆக்டிங் எப்படி ப்ரோ? அதை கம்மியாக தான் ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. இளையராஜா வெற்றிமாறன்ற ஃபஸ்ட்டு காம்போ அது ஆ நல்லா இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு காம்போ நல்லா இருக்கா? ஆ நல்லா இருந்துச்சு. அதுவும் தனுஷ் சாங் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கேமரா விசுவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபாரஸ்ட்லாம் போய் எடுத்துருக்காங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். விசுவலாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கேமரா? நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப எஃபெக்ட் கிராஃபிக்லாம் போடாமல் நார்மல் இது அப்படியே இருக்குது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் இது புதுசாக இருக்கா இல்லை ஒரே மாதிரியாக தான் இருக்கா? இல்லை அவர் இது அவர் மாதிரி தான் இருக்கும். ஒரே டாக்குமெண்ட்ரினா இந்த படம் அப்படியே டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்குது. எது இந்த ஸ்கிரிப்ட் இது பண்ணாமல் நல்லா இருக்கு.